ரொம்ப ஒரு சில்னஸாக ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 10 வீடு இங்கே இருக்குது. அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச 25 வீடு பார்த்தீங்கன்னா பூமி கலப்பூஜியும் போட போகிறாங்க. ரோடு பேஸான ப்ராஜெக்ட்ங்க சரிங்க. ஊட்டி கிளைமேட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ ரொம்ப சில்னஸாக இருக்குது. இந்த சைட் பற்றி ஒரு கிராண்டான ஆர்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேட் கம்யூனிட்டி சைட்டுங்க. 30,000 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாட் 2.75 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 1,000 வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1,000 மார்க்ஸ். நம்ம டுடே எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட் கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெவலப்பான சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொகலூர் கிராண்டுங்க. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைவாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எங்கே லொக்கேட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பொகலூர் லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 100 மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொகலூர் நிறைய லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் ஊட்டி போய் ரொம்ப நியரஸ்ட் தான் இதுதான். ஆக்சுவலாக ஊட்டி மெயின் ரோட் லைவ் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளைமேட் பார்த்து இப்போ கூட மழை பெஞ்சிட்டு இருக்க
அவசியம் கிடையாது. ஆல்ரெடி டெவலப் பண்ணி நீங்கள் சைட்டு வாங்க போகிறீங்க. ஸோ மெயின் விஷயம் வந்து ப்ரைஸ் தாங்க. இப்போ வந்து ஃப்ரீலான்சிங் ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் 2.75 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 1,170,000. ஆமாங்க, உண்மைதான், வெறும் வந்து 1,170,000 பார்த்தீங்கன்னா ஒரு 2.75 வந்து ஒரு பிளாட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்டே வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம், 14 லட்சம், 13 லட்சம் போகக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெறும் வந்து 1,170,000 பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. கிரையம் வந்து உடனே இப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா அடுத்த நாள் கிரையம் பண்ணலாம். அவ்வளோ டாக்குமெண்ட் கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் அதிகமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெயின் விஷயம் டாக்குமெண்ட் நீங்கள் ப்ராப்ளம் இல்லை, சைட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்கலாம், ரொம்பவே க்ரீனிஸாக இருக்குது. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ பிளான்டேஷன்லாம் பண்ணி வந்து ட்ரிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் லைவாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாங்க. அத்திக்கடவு தண்ணி உள்ளே வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து ஸோ ப்ரீவியஸாக ஃபேஸ் ஒன் போட்டிருக்காங்க, ஃபேஸ் ஒன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் சூப்பராகவே பார்க்கலாம். இந்த இப்போ என்ன கிளைமேட் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும், மணி பார்த்தா ஒரு தெரிஞ்சு ஒரு 2-2.5 மணி இருக்குங்க, சரிங்களா? ஸோ 2.5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்கான கிளைமேட் தான் இருக்கு. ஸோ மழையும் பேஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி கிளைமேட் மெயின்டைன் இருக்குங்க. ஸோ நீங்கள் நியர்பை ஃபெசிலிட்டிஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பக்கமாக டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ரீச் பண்ணலாம். இப்போ 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணலாம். ஸோ சென்டர் ஆஃப் தி பிளேஸில் இங்கே லொக்கேட் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் ஆகும். பட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்க பஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இங்கிருந்து 100 போகிறனாலும் போய்க்கலாம், நீங்கள் மேட்டுப்பாளையம் போகிறனாலும் போய்க்கலாம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் தி பிளேஸில் வந்து சைட் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. சைட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் செம்மன் பூமிங்க, ரெட் சாயில், சரிங்களா? பக்காவான ஒரு ரெட் சாயில் பூமி தான் இது. தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் வாட்டர் குடிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி நல்லா இருக்குது. நானும் குடிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இங்கே இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ் மட்டும் பார்த்து அதான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்டர் சோர்ஸுக்கும் ப்ராப்ளம் கிடையாது, இபி சோர்ஸுக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் ப்ரொஷன் கொடுத்துருக்காங்க, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ பிளான்டேஷனும் பண்ணியிருக்காங்க. 20% பார்க் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டெவலப் ஆயிடுச்சுங்க. நீங்கள் வாங்குறீங்க, ஜஸ்ட் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, ஈஸியாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கார்னர் சைட் இருக்கும். ஸோ அது பார்த்து நிறைய சைட் அவைலபிளாக இருக்குது. எடுத்துகிட்டு 25 சைட்ஸ் வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. 108 சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 பிளாட்ஸ் ஓரளவு முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 70-80 சைட் தான் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சைட் நீ ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு மெயின் விஷயமா இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இடத்தோட சொந்த வீடு, நான் மறுபடியும் சொல்கிறேன், கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இடத்தோட சொந்த வீடு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 22 லட்சம் ரூபா பட்ஜெட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இடமா தனியாக வீடாக தனியாக இல்லப்பா, ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். இடத்தோட சொந்த வீடு வெறும் 22 லட்சம் ரூபாய்க்கு 1 BHK பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 2 BHK போகிறமா இருந்தால் 27 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பேஸ்டான கஸ்டமைசேஷன் தாங்க. நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அதுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா? அது அதுவும் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். மெயின் விஷயம் ஒரு பிளாட் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வாங்குறீங்கன்னா அது இந்த அட்மாஸ்பியரில் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் லைக் ஃபெசிலிட்டிஸோட வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 11,70,000 ரூபா அமௌண்ட் இருந்தால் போதுமா, ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோனு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நேஷனல் பேங்க்கில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்கள் லேண்டாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டூ பார்த்தீங்கன்னா 70% வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஹவுஸஸாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 85-90% பார்த்தீங்கன்னா ஹவுஸஸுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்கள் லேண்ட் இங்கே வாங்குற மாதிரி இருந்தால் கையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்ககிட்ட ஒரு 3-5 லட்சம் ரூபா, ஒரு 3 லட்சம் ரூபா பேசிக் டவுன் பண்ணுறதா போதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூருக்குள்ள ஒரு சொந்த இடம் வந்து வாங்க முடியும். ஒரு 3-5 லட்சம் ரூபா இருந்தால் கோயம்புத்தூர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. ஒரு பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம், நான் வந்து ஒரு சென்ட் சொல்ல, ஒரு பிளாட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸஸாக போகிறீங்க அப்படின்னா கையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5-8 லட்சம் ரூபா, ஒரு 5 லட்சம் ரூபா பேசிக் அமௌண்ட் இருந்தாலே போதுமானது. வீடியும் கட்டி கொடுப்பாங்க. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ட்ராயிங்கு, எலிவேஷன், டிசைன் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. லோன் ஆப்ஷன் அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் டாக்குமெண்ட் மட்டும் ப்ராப்பராக இருந்தால் சீக்கிரமாக லோன் எலிஜிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கையில் ஒரு 5-8 லட்சம் இருந்தால் போதுமானதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் காண்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் இருக்கான ஒரு காண்டாக்ட் நம்பர் நான் பர்மனெண்டாக கொடுக்குறேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன், பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எல்லா மிடில் கிளாஸ் மக்களும் வாங்கக்கூடிய வகையில் வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து குறிப்பிட்ட நாளுக்கு இந்த ப்ரைஸ் இருக்கும், ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்பான ப்ராஜெக்ட் தான். டிரைவர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஆல்.